இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருக்காரு டுவேன் ஒலிவியர். இவர் இது வரைக்கும் 10 டெஸ்ட்ல ஆடி 48 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல ஆண்ட்ரிஜ் நோர்ஜ் இன்ஜுரி காரணமா ரூல் அவுட் ஆயிட்டார். சோ ஒலிவியர் தான் டீமுக்குள்ள வர போறாரு. டுவேன் ஒலிவியர் இந்தியாவுக்கு ஏன் த்ரெட்டா இருக்க போறாரு அப்படின்னு நம்ம மூணு காரணங்களை பார்ப்போம். முதல் காரணம், அவருடைய ஃபார்ம் மற்றும் சமையான ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. பாக்ஸிங் டே டெஸ்ட்ல இந்தியாவுக்கு எதிராக இவர் கண்டிப்பா விளையாடுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இவர் பிளேயிங் லெவல்ல இருக்க போறாரு. இவர் சம ஃபார்ம்ல இருக்காரு. போன வருஷம் கூட ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட் நடந்தது, அதுல ஒலிவியர் டாப் விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு. வெறும் 4 மேட்சஸ்ல 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுல அவருடைய ஆவரேஜ் 11 தான். 2 தடவை 5 விக்கெட் ஹால் வேற பண்ணிருக்காரு. அதுல ஒன்னுத்துல வேற 9 for 95 பெஸ்ட் ஃபிகர் கொடுத்திருக்காரு. இது வரைக்குமே அவர் 500 ஃபர்ஸ்ட் கிளாஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா 22 தான். ஸோ இதே ஃபார்மோட நீடிச்சா செஞ்சுரியின் பிச்சில் இந்தியாவுக்கு அவர் டஃப் கொடுப்பாரு. இந்தியன் கிரிக்கெட் டீம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது காரணம், டுவேன் ஒலிவியரோடைய பவுலிங்கை இந்தியன் கிரிக்கெட் டீம் யாருமே ஃபேஸ் பண்ணதில்லை. இப்போ பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸில் அவங்களுடைய ஹோம் பிச்சிலேயே இவர் தான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கினார். ஒவ்வொரு பாகிஸ்தான் பேட்டரையும் தன்னுடைய பவுலிங் மூலமாக திணற வச்சார் டுவேன் ஒலிவியர். ஒலிவியர் தன்னுடைய பவுலிங்கில் வெரைட்டி காட்டுவார். நல்ல பேஸோட பவுலிங் பண்ணுவார், பவுன்சர்ஸ் அதிகமாக வீசுவார். இப்போ சமீப காலங்களில் அவர் நல்ல ஸ்விங் பால் போட ஆரம்பிச்சார். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வெளியில எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னா, சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ்க்கு இவர் நல்லாவே பண்ணுவார். ஸோ இந்தியாவுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எந்த ஒரு இந்தியன் பேட்டரும் இவரை ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை டுவேன் ஒலிவியர் தனக்கு சாதகமா ஒரு சில இன்னிங்ஸ்ல பயன்படுத்திக்குவார். அதுக்குள்ள இந்தியன் பேட்டர்ஸ்லாம் இவரை ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். மூணாவது மற்றும் கடைசி காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா இல்லாதது அப்புறமா இந்தியாவுடைய மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு. இந்த சவுத் ஆப்பிரிக்கா டூர் இந்தியாவுக்கு நல்ல சான்ஸ் சொல்லப்பட்டாலும் இந்தியாவில் சில விஷயங்கள் மைனஸ் பாயிண்டா இருக்கு. கடந்த சில வருஷங்களா இந்தியாவுடைய டெஸ்ட் ரெக்கார்ட் நல்லா இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா பிச்சில் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். முக்கியமா சவுத் ஆப்பிரிக்கா பிச்சில் இந்தியாவுடைய பேட்டிங் அந்த அளவுக்கு எடுபடல. இப்ப ரோஹித் சர்மா வர இந்த டெஸ்ட் சீரீஸ்ல இருக்க மாட்டாரு, அதனால டாப் ஆர்டருக்கு மிகப்பெரிய அடி. அப்புறமா இந்தியாவுடைய மிடில் ஆர்டர் கொஞ்ச காலமாவே நல்லா இல்ல. மொதல் விஷயம், ரஹானேவும் புஜாராவும் பழைய ஃபார்ம்ல இல்ல. அவங்க ரன்ஸ் அடிச்சாலும் அவங்களால பிக் ஸ்கோர்ஸ் எடுக்க முடியல. அப்புறமா ஸ்ரேயாஸ் மற்றும் ரிஷப் பண்ட டஃபஸ்ட் பேட்டிங் கண்டிஷன்ஸ்ல அவங்க டெஸ்ட் பண்ணவே இல்லை. இப்போ ஒலிவியருடைய ஃபார்ம் பார்க்கும்போது இந்தியாவுடைய அடுத்தடுத்த விக்கெட்ஸ் அவர் எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சமீப காலமா இந்தியன் பேட்டர்ஸ் உயரமான பவுலர்ஸ்க்கு எதிராக கொஞ்சம் போராடுறாங்க. அதுல கேல் ஜேமிசன்ல இருந்து ஒலி ராபின்சன் வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரி டால் பவுலர்ஸ் போடுற பவுன்சர்ஸ் சில இந்தியன் பேட்டரால சமாளிக்க முடியல. அதுக்கு சமீப கால ரெக்கார்ட்ஸே ஒரு உதாரணமா இருக்கு. கே எல் ராகுல், மயங்க் அகர்வால் இருந்து பும்ரா, சிராஜ் வரைக்கும் யார் பேட்டிங் பண்ண வந்தாலும் ஒலிவியர் தன்னுடைய பவுன்சர், அவுட் ஸ்விங்கர், ரிவர்ஸ் ஸ்விங்கிங் யார்கரால இந்தியன் பேட்டர்ஸ கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாரு. இந்த விஷயத்த கடந்து வரணும் இந்தியன் பேட்டர்ஸ். 2018 சவுத் ஆப்பிரிக்கா டூருக்கு அப்புறம் இந்தியாவுடைய பேட்டர்ஸ்க்கு இது மிகப்பெரிய சோதனையா இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. அதுல ஒரு முக்கியமான ஆளா ஒலிவியர் இருப்பாரு. ஜுவான் ஒலிவியரை இந்தியன் பேட்டர்ஸ் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம்.